பிரேசரோடு யார் வீசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:10. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவளிடத்திற்கு போய் அந்த செய்தி அறிவித்தார். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தினார். யார்கிட்ட? மகதலேனா மரியாள்கிட்ட. இடையில வந்த சிஷி இவளுக்கு தான் இயேசு முதல் முதல் தரிசனமானார். ஏன்னா கல்லறை நின்று அழுதுகிட்டே இருந்தா, நான் அவரை பார்க்கணும் 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 பார்க்கணும். இயேசு இல்லைன்னு பேதுரு யோவான்ட்டு ஓடி போய் சொன்னாலும் யோவானுக்கு எழுதும் சுவிசேஷம் 20 வாசத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவனுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் நின்று அழுதா. அப்போ எந்த அளவுக்கு இயேசு மேல அன்பு வச்சிருப்பா, பாசம் வைத்திருப்பாள், நேசம் வைத்திருப்பாள். ஆமா, என்கிட்ட 7 பிசாசு இருந்துச்சு, என்னை அழக்கழிச்சு என்ன சின்ன பின்னமாக்கி நாசம் பண்ணி போட்டேன். 7 பிசாசை துரத்துனது அவர் தானே. பிசாஸ் பிடித்திருக்கும் என் குடும்பமே என்னை பைத்தியமா பார்த்துச்சு. என் சொந்த பந்தம் எல்லாமே என்னை பைத்தியமா பார்த்தாங்க, பைத்தியக்காரியை பார்த்தாங்க. ஆனா அவர் அதே ஜனங்களுக்கு மத்தியில எனக்கு விடுதலை கொடுத்து என்னை சாட்சியாய் நிறுத்தி என்னை ஒரு சீஷியாய் தெரிந்து கொண்டு எனக்கு முதல் முறை மறித்து உயிர்ந்தெழுந்த பிற்பாடு எனக்கு தான் முதல்ல தரிசனமானார். எந்த அளவுக்கு அற்பமா என்னப்படுகிறோமோ அவங்களதான் கத்தர் முதலில் நிறுத்துகிறார். சோர்ந்துடாதீங்க. பைத்தியம் என்ற நிலைமைக்கு பிசாசு பிடியில 7 பிசாசு அழக்கடிச்சுக்கிட்டே இருக்கும். பக்கம் மொத்தம் பாடுக்கு எப்படி இருக்குங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராவது அப்படி சூழ்நிலையில கட்டப்பட்டிருக்கீங்களா? என்னை பைத்தியம் சொல்லிட்டாங்க பிரதர், என்னை பிசாசு பிடிச்சத சொல்லிட்டாங்க பிரதர், நான் கேவலமானவ சொல்லிட்டாங்க பிரதர், என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, ஆவிக்குரிய ஜனமே என்னை பேசியது. பேசட்டும் பேசட்டும் பேசட்டும், கர்த்தர் உயர்த்துவார். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் உனக்கு தான் மகளே, உனக்கு தான் மகனே. ஆமரியாலே, இயேசு மரித்து உயிரோடு எழுந்தன அந்த அளவுக்கு நேசம். நீ இந்த அளவுக்கு காயப்பட்டதனால்தான் அவர் இந்த அளவுக்கு நேசிக்கிறாய். இந்த அளவுக்கு காயப்பட்டதனால்தான் அவர் இந்த அளவுக்கு நேசிக்கிறாய். இந்த அளவுக்கு நேசம் எப்படி வந்தது? நன்றி உள்ளவல்ல, 7 பிசாசு பிடிச்சிருந்த விடுதலை தந்தர். எந்த அளவுக்கு வைராக்கியமா பிடிச்சிருக்கிற நீங்க, பிசாசு பிடித்து விடுதலை ஆக்கப்பட்ட ஆட்கள் யாரெல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, அப்ப நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கணும், எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கணும், எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல உறுதியா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. சோர்ந்துடாதீங்க. நான் பிசாசனால கட்டப்பட்டிருக்கிற எத்தனையோ ஊழிய கரண்ட் போனேன், பெரிய பெரிய ஊழிய கரண்ட் எல்லாம் போனேன், எனக்கு விடுதலையே கிடைக்கலன்னு சொல்வீங்களா? ஒன்றை சொல்கிறார், சிலருக்கு நீங்களே ஜோம் பண்ணி வெளியே வரணும்னு கத்தர் வச்சிருப்பார். நீயே உபவாசம் போட்டு நீங்களே வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்களே அபிஷேகத்தை தைரியத்தை எடுத்து பூசி நீங்களே அபிஷேகத்தை கேட்டு வாங்கி நுகத்தை கர்த்தர் உடைக்க கிருபை தருவார். சோர்ந்துடாதீங்க. அவனோட சித்த வாழ்க்கையில் நடக்கும். இயேசு நாமத்தில் பார்ப்பீங்க. ஸோ இந்த நாளில் தேவன் சொல்கிறார், கலங்காதீங்க கலங்காதீங்க கலங்காதீங்க. அவரை அதிகமாக நேசிங்க, அவரை அதிகமாக நேசிங்க. எந்த இடத்துல வைக்கப்பட்டு கேவலமாக எண்ணப்பட்டீங்களோ ஆண்டவருக்கு மேலே ரொம்ப கன்சர்ன் வச்சிருக்கிறார். உங்கள் காயங்கள் எல்லாம் தேவனை அதிகமாக நேசிக்கிறதாய் ஒரு இருக பற்றி கொள்கிறதாய் மாறட்டும். ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென். 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 காட் பிளஸ் யூ.